ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அகத்தாந்திரிக வழிபாடு அதே உங்கள் வாழ்க்கையை புறத்தாந்திரிகமாக மாற்றி அது எந்தளவுக்கு உங்களை வெற்றி பெற வைக்கப் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான பிரயோகம்ங்க ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் சத்தியமாக உறுதியாக நடக்கும் சரியா இது வந்து எல்லாருக்குமே இது ஈஸியாக பயன்படுத்தலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு எத்தனையோ பேர் இதில் நீங்கள் பயன்பட்டுருக்கீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் பண்ணி அந்த மாதிரி அந்த வழிபாடை செஞ்சவங்களும் கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த வழிபாடுகளை அவங்களையும் செய்ய வைக்கும் நண்பர்களே அதே மாதிரி இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் சரிங்களா ஒருவேளை ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் அந்த திருவுருவப் படத்தை வாட்ஸ்அப்பில் வாங்கியிருக்கீங்க ஒருவேளை அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாக இருந்தால் அந்த திருவுருவப் படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஒருவேளை வேளை இல்லை நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அஸ்வத்த நாராயண சுவாமி ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம் அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம் அதை நீங்கள் தான் பிரிண்ட் போட்டுக்கணும் தயவு செஞ்சு இதுக்கு அட்ரஸ் அனுப்பாதீங்க நான் அட்ரஸ்லாம் தரமாட்டேன் அட்ரஸில் போஸ்டர்லாம் அனுப்ப மாட்டேன் வாட்ஸ்அப்பில் எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கீழே அந்த மந்திரங்களும் போட்டிருக்கோம் சரியா இது ஆக்சுவலாக புதுசாக பார்க்குற நேயர்களுக்காக சொல்கிறேன் இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தி வந்து வனவாசத்தில் இருக்கும்பொழுது சிவபெருமானை நினைச்ச நினச்சி வருத்தப்பட்டு நிற்கும் பொழுது அப்போ சிவபெருமான் சொன்ன தெய்வம் தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை ராமா நீ வழிபட்டுண்டே வா வழிபட்டுண்டே வந்தனா நீ நல்லபடியாக உனக்கு இந்த பேரும் புகழும் சீக்கிரமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல அந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு அதே மாதிரி இந்த வழிபாடை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சர்வ மங்களமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது சத்தியமான உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிடுறேன் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இதில் சங்கு சக்கரன்னு சில பேர் சொல்கிறீங்க அது அப்படி சொல்ல வேண்டாம் சங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும் பிரயோகம்னா செயல்படுத்துதல் சரிங்களா அதான் சான்ஸ்கிரிட்டில் வந்து பிரயோகம்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இதை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதை நீங்கள் என்ன செய்யணும் இந்த சுவாமியோட திருவுருவ படத்தை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை உட்காந்துட்டு சொல்லணும் நின்றுன்ட்டு சொல்லாமல் உட்காந்துன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கமெண்ட் பாக்ஸில் கேட்காதிங்க கிழக்கில் வைக்கட்டுமா மேற்கில் வைக்கட்டுமான்னு சொல்லிலாம் கேட்காதீங்க சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சால் சுவாமி நீட்டாக இருக்குதோ அந்த இடத்துல வையுங்க சுவாமி எந்த திசையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அதனால் அதை நம்பிக்கையோட சுவாமியை பார்த்துட்டே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த முத்திரை போட்டுக்கோங்க இந்த முதிரை என்ன முதிரை அப்படிங்கிறத இந்த முதிரை அஞ்சு அஞ்சு பத்து விரல் சேர்ந்த முதிரை இதையோட முதிரையோட இது என்ன அப்படிங்கிறத வந்து யார் வந்து சொல்கிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு நூறு பேருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு இலவச பரிசு நம்ம முன்னாடி இதுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி ஒன்று அன்பாக தரேன் இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த முதிரையோடு நீங்கள் வச்சுன்னு பண்ணும்போது இந்த முதிரை என்ன பண்ணும்னா நிறைய விஷயத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்குங்கிறது தான் சாஸ்திரம் இந்த முத்திரையை நீங்கள் தாராளமாக மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சுவாமியை கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் அவரை உற்று நோக்கி பாருங்கள் உற்று நோக்கி பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்க்க போயிடலாம் இதே மாதிரி இதில் நீங்கள் ஏழு நாள் இந்த பிரயோகம் செஞ்சால் போதும் ஏழே நாள் முன்னாடி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அந்த ஏழு நாள் பிரயோகம் மாதிரி இதுவும் ஒரு ஏழு நாள் தான் இதை நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும் இந்த ஏழு நாள் செஞ்சு முடித்த உடனே இதோட ரிசல்ட் உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக தெரியுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இப்போ படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே ஏற்படும் இந்த விஷயத்தோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உலகத்தில் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க அந்த குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுருங்க இந்த குலதெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்ட மந்திரங்கள் குலதெய்வ வழிபாடு இப்படி தான் கூப்பிடணும் செய்யணும்னு உங்கள் பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி முறைகள் இல்ல ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி மலையாள முறைப்படி அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்னென்னா அகிலாண்ட கோடி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சொல்லிட்டு முனீஸ்வரர் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தையும் மனசார சொல்லிக்கோங்க அதே மாதிரி சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு சுய ஜாதகத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு சில தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக நிற்கும் ஆனால் இவங்களுக்கு அது புரியாது அது புரியாமல் அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டாலே அவங்க ஜெயிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சில சூட்சமங்கள் உண்டுங்க அந்த சுய ஜாதகத்தில் உள்ள இந்த இஷ்ட தேவதையும் நீங்கள் வழிபட்டுக்கிற வேண்டியது அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்குற ஜோதிடருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியும் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது மாபெரும் மாற்றங்கள் தெரியும் அந்த மாற்றங்கள் தெரிஞ்ச உடனே இன்னும் உங்களுக்கு அடுத்த லெவல் முன்னேறணும்னு நினச்சா இதை தொடர்ந்து டெய்லி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா இதை டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் இதை உட்காந்து செஞ்சுட்டே வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக திண்ணமாக நடக்கும் அன்பர்களே அதே போல் நீங்கள் பானலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காக பஞ்சாங்க கேலண்டர் இந்த வாட்டி ரொம்ப பெருசாகவே கிராண்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் பண்ணும்போது சில பேர் சின்னதாக இருக்குது சார்ன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்காகவே நம்ம பெரிய பெரிய சைஸில் நம்ம கேலண்டராக பண்ணியிருக்கோங்க அது உங்களுக்கே தெரியும் அந்த மாத கேலண்டரில் டெய்லி என்னென்ன வழிபாடு இருக்கணும் என்னென்ன திதி என்னென்ன வழிபாடு பண்ணணும்னு அடியேன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பஞ்சாங்க கேலண்டருங்க அதையும் நீங்கள் வாங்கி இலவசமாக வாங்கிக்கலாம் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரிக ரீதியான இந்த பண ஈர்ப்பு சம்மந்தமான அந்த மூலிகைகள் வந்து இருக்குது நம்ம கிட்டே இருக்குது அது கொஞ்சம் பேருக்காக தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அது தேவைப்படுறவங்க அதை பொருளாக செஞ்சு வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதுக்கு கட்டணம் உண்டு அன்பர்களே அது தேவைப்படுறவங்க கா தாராளமாக அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப்பும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கால் பண்ணி கேட்டிங்கனாலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அன்பர்களே இதே போல் நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இதை போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய நிகழ்ச்சி அதில் பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் அன்பர்களே அதையும் நீங்கள் பார்த்து பயன் பெறலாம் அன்பர்களை இதே மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதனால் நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமி மூலமாக நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலும் கீழே முன்னாடியே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது பல பேருக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் உங்கள் சுற்றத்தாருக்கும் அனுப்புங்க ஏன்னா லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இந்த நல்ல விஷயங்கள் இது நான் மட்டும் இல்லைங்க அன்பர்களே ஏதோ ஒரு நல்ல தகவல் இருக்குது அதை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பயன்படணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது இந்த ஆன்மீக தகவல் அந்த ஆன்மீக யார் பண்ணாலும் சரி அந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க அதனால அவங்களும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயசேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்